हेलो एवरीवन, इन द वीडियो नाम सीबीएसई क्लास 10 का एनसीईआरटी सॉल्यूशन தாங்க பார்க்க போறோம். நாம இப்ப பார்க்கக்கூடிய சாப்டர் பாத்தீங்கன்னா ரியல் நம்பர்ஸ் எக்சர்சைஸ் 1.2 ல 3rd क्वेश्चनுக்கான சொல்யூஷன் தான் பார்க்க போறோம். ஃபைண்ட் தி எல்சிஎம் அண்ட் எச்சிஎஃப் ஆஃப் தி ஃபாலோயிங் இன்டிஜர்ஸ் பை அப்ளைங் தி பிரைம் ஃபேக்டரைசேஷன் மெத்தட். இப்ப நமக்கு பாத்தீங்கன்னா ஒவ்வொரு சப்டிவிஷனையும் நமக்கு 3 இன்டிஜர்ஸ் கொடுத்திருக்காங்க. அந்த 3 இன்டிஜர்ஸ்க்குமே நாம எல்சிஎம் அண்ட் எச்சிஎஃப் प्राइम फैक्टराइजेशन मेथड यूज पनी नाम फाइंड आउट पना पोरांगा. அதாவது கொடுத்திருக்கிற ஒவ்வொரு இன்டிஜருக்கான அந்த प्राइम ஃபேக்டர்ஸ ஃபைண்ட் அவுட் பண்றது மூலமா HCF and LCM ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். சோ இப்போ நான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் சப் டிவிஷன் எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். சோ ஃபர்ஸ்ட் 12 க்கான प्राइम ஃபேக்டர்ஸ ஃபைண்ட் அவுட் பண்ணுங்க. இது மாதிரி நீங்க டிவிஷன் மெத்தட்ல ஈஸியா ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். சோ ஃபர்ஸ்ட் நீங்க ஸ்டார்ட் வித் प्राइम நம்பர் 2ங்க. எஸ், प्राइम நம்பர் 2 வால 12 இஸ் டிவிசிபிள். சோ நமக்கு 6 டைம், அகைன் 2 வால 3 டைம்ஸ். சோ 3ங்கிறது प्राइम நம்பர். So, 3 ஆல மட்டும் தான் அதை டிவைட் பண்ண முடியும். சோ இதில இருந்து நமக்கு 12 க்கான பிரைம் ஃபேக்டர்ஸ் நமக்கு என்ன கிடைச்சிருக்கு? 2 into 2 into 3. இங்க 2 நமக்கு 2 டைம்ஸ் ரிப்பீட் ஆயிருக்கனால அது எப்படி எழுதலாம்னா 2 ஸ்கொயர் into 3 னு எழுதலாங்க. நெக்ஸ்ட் பிரைம் நம்பர், நெக்ஸ்ட் கொடுத்திருக்கிற இன்டிஜர் பாத்தீங்கன்னா 15. அதுக்கான பிரைம் ஃபேக்டர்ஸ் இப்ப ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். சோ ஃபர்ஸ்ட் 2 ஆல இஸ் நாட் டிவிசிபிள். நெக்ஸ்ட் நீங்க प्राइम नंबर 3 ஆல டிவைட் பண்ணுங்க. சோ 3 ஆல நமக்கு 5 டைம்ஸ் அண்ட் 5 ஆல மட்டும் தான் டிவைட் பண்ண முடியும் 1 டைம். அப்ப நமக்கு 15 ஓட பிரைம் ஃபேக்டர்ஸ் 3 into 5 கிடைச்சிருக்கு. நெக்ஸ்ட் இன்டிஜர் 21 க்கான பிரைம் ஃபேக்டர்ஸ் இப்ப ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். சோ 3 டேபிள்ல பண்ணுங்க 7 டைம். சோ 7 டேபிள்ல 7 1 டைம் தான். சோ நமக்கு 21 க்கான பிரைம் ஃபேக்டர்ஸ் பாத்தீங்கன்னா 3 into 7. இப்போ நம்ம இதில இருந்து HCF ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். சோ HCF ஆஃப் 12 15 21. சோ ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர்ங்க. சோ இங்க இருக்கிற ஃபேக்டர்ல பாத்தீங்கன்னா எது நமக்கு காமனா இருக்கு? எஸ், ஆஃப் கோர்ஸ் 3 and 3 and 3ங்க. சோ நமக்கு 3 மட்டும் தான் எல்லாம் प्राइम फैक्टर्स में पाती कामन. सो HCF नमक थ्री. नेक्स्ट LCM ऑफ 12 15 21 is equal to. सो LCM पाकोद नाम एल फेमें मल्टिप्ला एल मीन प्राक्ट एलुंग. सो फर्स्ट ना पांग 2 स्कोयर. सो 2 स्कोयर होटको इंट. नेक्स्ट प्राइम फैक्टर पाती 3 பட் 3 பாத்தீங்கன்னா இங்கேயும் ரிப்பீட் ஆயிருக்கு அண்ட் நெக்ஸ்ட் 15 ஓட பிரைம் ஃபேக்டர்ஸ்லயும் ரிப்பீட் ஆயிருக்கு அண்ட் 21 ஓட பிரைம் ஃபேக்டர்ஸ்லயும் ரிப்பீட் ஆயிருக்கு. ஸோ இது மாதிரி நமக்கு ரிப்பீட்டடா வந்தா நம்ம அதை 1 டைம் எழுதுனா போதுங்க. ஸோ 3-ஐ 1 டைம் மட்டும் எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட் பிரைம் ஃபேக்டர் 5 இருக்கு, அந்த 5 எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட் நமக்கு 7 1 டைம் தான் வந்திருக்கு, அதையும் எழுதிக்கோங்க. ஸோ இப்போ இதை நம்ம டோட்டலா இப்போ மல்டிப்ளை பண்ணணும். ஸோ 2 ஸ்கொயர்னா 4, 4 3s are 12, 12 into 5 60, 60 into 7 நமக்கு பாத்தீங்கன்னா 420 கிடைச்சிருதுங்க. அடுத்து தான் நாம இப்ப செகண்ட் சப் டிவிஷனுக்கான LCM and HCF ஃபைண்ட் அவுட் பண்ணலாங்க. சோ ஃபர்ஸ்ட் 17 23 29 ஓட பிரைம் ஃபேக்டர்ஸ் நம்ம இப்ப எழுத போறோம். சோ இங்க இருக்கிற எல்லா நம்பருமே பாத்தீங்கன்னா பிரைம் நம்பர் தாங்க. ஏன்னா 17 ஆல மட்டும் அண்ட் 1 ஆல மட்டும் தான் டிவைட் ஆகும், ஐ மீன் டிவிசிபிளாக இருக்கும். ஸோ 17 இன்ட்டு 1. ஸோ 23 அதே மாதிரி 23 அண்ட் 1 ஆல மட்டும் தாங்க டிவைட் ஆகும். ஸோ இதனோட ஃபேக்டர்ஸ் பார்த்தீங்கன்னா 23க்கு நமக்கு 23 இன்ட்டு 1 தாங்க வரும். 1ங்கிறது பிரைம் ஃபேக்டர் இல்லை, பட் ஏன் எழுதுறேன்னு உங்களுக்கு நான் சொல்கிறேன் கண்டிப்பாக. நெக்ஸ்ட்டு 29 இஸ் ஈக்குவல் டு 29 நமக்கு ப்ரைம் நம்பர் தாங்க. ஸோ 29 இன்ட்டு 1 எழுதலாம். ஸோ நான் சொல்கிறேன் கண்டிப்பாக ஏன் இங்கே 1 வந்துட்டு ப்ராடக்டில் எழுதியிருக்குன்னு கண்டிப்பாக சொல்கிறேன். இப்போ நம்ம HCF ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். HCF ஆஃப் 17 23 29 இஸ் ஈக்குவல் டு. ஸோ இங்கே பாருங்கள், இங்கே இருக்கிற இதில் நமக்கு எது நமக்கு காமன் ஃபேக்டராக நமக்கு வருது? 17 23 அண்ட் 29 வந்து பார்த்தீங்கன்னா காமன் ஃபேக்டர்ஸ் கிடையாது. ஸோ எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னாக்கா காமன் ஃபேக்டரா 1 தாங்க வந்திருக்கு. ஸோ இது மாதிரி இருக்கக்கூடிய ப்ரைம் நம்பர்ஸ்க்கு எப்பயுமே ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் 1 தாங்க இருக்கும்.
நெக்ஸ்ட் இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஏன் நான் வந்துட்டு ஒன் ப்ராடக்ட் எழுதணுன்ட்டு. இப்போ எல்சிஎம் ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். எல்சிஎம் ஆஃப் 17, 23, 29 இஸ் ஈக்குவல் டு. ஸோ இங்கே வேற வழி இல்லைங்க, நம்ம எல்லா ப்ரைம் ஃபேக்டர்ஸுமே ப்ராடக்ட் எடுத்து தாங்க ஆகணும். ஏன்னா இங்கே நமக்கு பார்த்தீங்கனாக்கா வேற எதுவுமே காமனாகவும் இல்லை. ஸோ நம்ம 17 இன்ட்டு 23 இன்ட்டு 29 ப்ராடக்ட் எடுத்துக்கோங்க. ஸோ ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, இப்போ நமக்கு சப்போஸ் பி கியூங்கிறது பார்த்தீங்கனாக்கா நமக்கு ப்ரைம் நம்பர்ஸுங்க. ஸோ இது மாதிரியான ரெண்டு ப்ரைம் நம்பர்ஸ்க்கு கண்டிப்பாக ஹெச்சிசிஎஃப் என்ன தான் இருக்கும், ஒன்னாக தான் இருக்கும். அண்ட் எல்சிஎம் நமக்கு எப்படி இருக்குனாக்கா அந்த ப்ராடக்ட் ஆஃப் டூ நம்பராக தாங்க இருக்கும், அந்த டூ ப்ரைம் நம்பராக தாங்க இருக்கும். ஸோ அதனால தான் இங்கே பார்த்தீங்கன்னாக்கா இங்கே கொடுத்துருக்கிற அந்த த்ரீ ப்ரைம் நம்பர்ஸுமே நான் இங்கே மல்டிப்ளை பண்ண போகிறேன். ஸோ இதை மூணுத்தையும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் 11,339 கிடைக்குங்க. அடுத்ததா இப்போ நம்ம தேர்ட் சப்டிவிஷனான சொல்யூஷன் பார்ப்போம். ஸோ கொடுத்துருக்கிற நம்பர்ஸ் பார்த்தீங்கனாக்கா 8, 9, 25. ஸோ 8 ப்ரைம் ஃபேக்டர்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணுங்கள். ஸோ 2 டேபிளில் 4 டைம், அகைன் 2 டேபிளில் 2 டைம். ஸோ 2ங்கிறது ப்ரைம் நம்பர், 2 மட்டும் தான் டிவைட் பண்ண முடியும். ஸோ இப்போ 8 ப்ரைம் ஃபேக்டர்ஸ் எப்படி எழுதலாம், நமக்கு இங்கே 2-3 டைம்ஸ் ரிப்பீட் ஆகிருக்குங்க. ஸோ இதை எப்படி எழுதலாம்னாக்கா 2³ எழுதலாம், ஐ மீன் 2³. நெக்ஸ்ட் பாருங்க 9. ஸோ 9 ப்ரைம் ஃபேக்டர்ஸ் இப்போ ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். ஸோ 3 டிவைட் பண்ணுங்க, 3 டைம்ஸ் தான் அங்கே டிவைட் ஆகும். அகைன் 3 1 டைம். ஸோ 9 இஸ் ஈக்குவல் டு இங்கே 3 பார்த்தீங்கன்னாக்கா 2 டைம் நமக்கு ரிப்பீட் ஆயிருக்கிறதுனால 9 நம்ம 3² எழுதிக்கலாம். நெக்ஸ்ட் 25 ப்ரைம் ஃபேக்டர் கண்டிப்பாக 5 × 5 5² தான் அங்கே வரும். ஸோ 5 டிவைட் பண்ணிங்கனாக்கா 5 டைம் தான். ஸோ 25 இஸ் ஈக்குவல் டு எப்படி எழுதலாம், நம்ம 5² எழுதலாம். ஸோ முன்ன சொன்ன மாதிரி தாங்க இங்கே எல்லா ஃபேக்டர்ஸ்க்கும் கண்டிப்பாக ப்ராடக்ட் 1 இருக்குங்க. ஏன்னா 1 மல்டிப்ளை பண்ணால் சேம் ஃபேக்டர் தான் நமக்கு வரும். ஸோ இதுலேருந்து நமக்கு HCF என்ன தெரிஞ்சிருச்சு. ஸோ HCF ஆஃப் 8, 9, 25 இஸ் ஈக்குவல் டு 1. அண்ட் இப்போ எல்சிஎம் ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். ஸோ எல்சிஎம் ஆஃப் 8, 9, 25. ஸோ இங்கேயும் பார்த்தீங்கன்னா நமக்கு வேற எந்த ஒரு காமன் ஃபேக்டரும் இல்லை. ஸோ அப்போ நம்ம 2³ அண்ட் 3² அண்ட் 5². ஸோ இது எல்லாத்தையுமே நம்ம மல்டிப்ளை பண்ணுவோங்க. தட் இஸ் 8 × 9 × 25. ஸோ இது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு 1800 கிடைக்குங்க ஆன்சராக.